வேலை இல்லாதவன்டா, வேலை தெரிஞ்சவன்டா, வீரமான வேலைக்காரன். ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கேமரா முன்னாடி வந்து தலையை சீவிடுறது. ஆ, சீனை போடுறீங்களா சார்? எப்பா சீனெல்லாம் போடலையா? அதாவதுயா, கேமராக்கு நம்ம மூஞ்சி செட் ஆக மாட்டேங்குது. தலையெல்லாம் சீவிட்டு வந்தால் தானே கொஞ்சமாவது அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. நம்ம மூஞ்சி வந்து கேமரா ஃபேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர்லாம் கேமராவில் அழகாக தெரியுறாங்க. என் மூஞ்சி என்ன தான் பார்த்தாலும் கேமராவில் ஒரு மாதிரியாக தான் தெரியுது. அதனால் என்ன பண்ணுறது ஸ்ரீதர், இருக்கிறத வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணுங்கள் ஸ்ரீதர். ஏன் ஸ்ரீதர் வருத்தப்படுறீங்க? ஆ, கடவுள் கொடுத்ததை வச்சு பொழைச்சிக்கிறீங்க ஸ்ரீதர். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். என்ன ஆரம்பிக்கிறது? இங்கே பாருங்கள், இதில் இதை எழுதி முடிக்கிறதுக்கே பாதி உயிர் போயிருச்சு எனக்கு. எப்படி ஸ்டைல் ஆகிறீங்க பார்த்துக்கிறங்க. ஐவிஎஸ் கிளர்க், வருஷம் 2021, பிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. மெயின் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில். அதற்கு முன்னாடி நல்லா யோசிங்க. இந்த பாருங்கள், இந்த கொசு அப்பப்போ வந்துட்டு போகுது, அதுக்கு ஒரு லைக்கை போடுங்க, எனக்காக இல்லைனாலும். அதாவதுப்பா, மெயின் எக்ஸாம் வரப்போகுது ஐபிபிஎஸ் கிளர்க்கு எக்ஸாமுக்கு. படிக்கலாமா வேண்டாமா? படிக்கலாமா வேண்டாமாவா? படிங்கங்க, தயவு செய்து படிங்க. என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? படிங்க, ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸுக்கு படிங்க. அதில் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஃபெயிலு 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 ஃபெயில். ஆமாம், சொல்லுவேன், நான் சொல்கிறது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருந்து உங்களுக்குள்ள ஃபீலா ஃபெயிலா ஃபெயிலே ஆகக்கூடாதுரா அப்படின்னு வெறி வரணும். அதனால் ஃபெயில் ஆகிராதீங்க, ஆகிராதீங்க, ஃபெயில் ஆகிராதீங்க சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு நாடி நரம்பெல்லாம் ஊறணும். நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க்கு எழுதி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள். இது என்ன சார் புதுசாக இருக்குது? ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸில் ஃபெயில் ஆனால் பிஓ மெயின்ஸுக்கு எலிஜிபிளா? அப்படி சொல்லலை. நீ இதில் ஃபெயில் ஆகிட்டனாலும் அப்கமிங்கில் எத்தனை மெயின் எக்ஸாம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் இருக்குது, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் இருக்குது, இருக்குல்ல. ஒரு எக்ஸாமுக்கு படித்தாலும் அதை அடிச்சுட்டு போகலாம்யா. இது என்ன உங்களுக்கு சரியாக ஃபேவராக வரலனாலும் ரெண்டு அடுத்தடுத்து இருக்கியா? அடுத்தடுத்து வரிசையாக பேங்க் எக்ஸாம் இருக்கியா? பயப்படாமல் படிங்க, எஃபர்ட்டை போடுங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணுங்கய்யா. பண்ணிங்கன்னா முழு உழைப்பு போடுங்க. எக்ஸாம் அடுத்தடுத்து இருக்கியா? 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 ஐபிபிஎஸ் பிஓலாம் ரிசல்ட்டே என்ன விடலை, அது பாஸ் ஆகிட்டீங்கன்னு என்ன பண்ண? ஆ, நான் இதுக்கு படிச்சிட்டேனே, வேஸ்ட்டாக ஆக போகுது, அடுத்த எக்ஸாமும் அடிக்கலாம். அதனால் தயவு செய்து படிச்சிருங்க. ஹார்ட் ஒர்க் வெறித்தனமாக காட்டணும். கவனத்தை சிதற விடாமல் இந்த 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 நேரத்தை கரெக்டாக நீ படிச்சேன்னா வேலை வாங்கிடுவேன். நீ இதில் போட்டு சொதப்பண்ண வச்சுக்க, தப்பி தவறி தடுமாறி என்கிட்ட கேமரா ஆனால் இருக்கா? ரைட் ரைட். தப்பி தவறி தடுமாறி ஏதோ பண்ணி பொழைச்சி வந்துட்டேன் சார், ப்ரிலிம்ஸை தாண்டிட்டேன் சார், மெயின் எக்ஸாமுக்கு ஏதாவது பண்ணணும் சார், படிக்கணும். நீ தான் இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நல்லா வாயில் தான் வர சுடலாம். நீ தான் இறங்கி வேலை செய்யணும், நீ தான் படிக்கணும். நான் சொல்லிடுறேன் தயவு செய்து, நீ பண்ண பண்ண பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்து அப்புறம் பார்த்து விட்டா ஒன்றுமே நடக்காது. ஒழுங்காக ப்ரிலிம்ஸ் படிச்சிட்டியா? பாஸ் ஆகிட்டியா? தெரியாதமாக பாஸ் ஆகிட்டியா? மெயின்ஸ் ப்ரிலிம்ஸில் எடுக்கிற மார்க்கெலாம் வேஸ்ட்டு. நீ ப்ரிலிம்ஸில் மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லி ரொம்ப அழட்டிக்கூடாது. ப்ரிலிம்ஸில் 90, ப்ரிலிம்ஸில் 80, 70, 50 வேஸ்ட்டியாது. ப்ரிலிம்ஸில் எடுக்கிற மார்க் ஒன்றுக்கு உதவாது. அப்புறம் ஏன் சார் பாதி பேரை கலட்டி விடணுமா இல்லையா? அவ்வளோ பேர் வந்து எழுதுறாங்க எக்ஸாமு. ஆ, இங்கே பாருங்க, இந்த இடத்துல புள்ளி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இத்தனை பேர் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதுவான், பார்க்கும் போதே பக்குன்னு இருக்கும். ஐயோ எவ்வளோ பேரா, என்னடான்னு. மெயின் எக்ஸாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தான். எங்கட ஆளை காணோம்? எப்போ நீ தான் மெயின் எக்ஸாம் எழுத வந்திருக்க? அவங்களாம் ஒரு 4-5 பேர் இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரானே என்னன்னு தெரியல, சீட்டெல்லாம் காலியாக கிடக்கும். அதனால் மெயின் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காது. தேடணும் நீங்கள், யார் இருக்கீங்களா கேட்குதா அப்படின்ற மாதிரி. ஆ, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பயம்லாம் அங்கே இருக்காது. மெயின் எக்ஸாமில் பயப்பட வேண்டாம், ஆளே இருக்க மாட்டாங்க, ஆள் நடமாட்டமே இருக்காது. விட்டு எதுவும் அடிக்கலாமா சார் ஆள் இல்லைனா? ஏன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஹார்ட் ஒர்க்கை போட்டு அப்படியே துணிச்சலாக போங்க. அங்கே ஆள் கம்மியாக இருப்பான்றேன். ப்ரிலிம்ஸில் பார்த்தா அந்த அளவுக்கு மாசம் கூட்டமாக திருவிழா கூட்ட மாதிரி வருவாங்க. ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் பார்த்தா இருக்க மாட்டாங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறாங்க? கட் ஆஃப் வச்சு பாதி பேர் கழட்டி விட்டுருவான்ல. நீங்கள் இதுக்கு மெயின்ஸுக்கு எலிஜிபிள் இல்லைன்றனால, அப்போ கட் ஆஃபில் பாஸ் ஆகி வரவங்க அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள். யாரையும் குறைவாக சொல்லலை, அதை மனசில் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஆனால் ப்ரிலிம்ஸ் எடுக்கிற மாதிரி எதுக்கும் வேலிட் இல்லை. மெயின்ஸ் போகிற வரையும் தான் அது ஒரு தகுதி தேர்வு, அதில் வந்து செலக்ட் பண்ணி உனக்கு கொண்டு போகிறான் மெயின் எக்ஸாம். அப்போது மெயின் எக்ஸாமில் தான் ஒரு ரியல் காம்படிஷனே. அங்கே ஆள் இருப்பாங்க, அதுக்காக நீ மட்டும் தான் போயிடுதுன்னு சொல்ல, உன்ன மாதிரி நிறைய இன்டெலிஜென்ஸ்லாம் வருவான் அங்கே இருக்குது பார்த்தீங்களா. அது அங்கே தான் உன் நாலேஜை காட்டணும். நீ ப்ரிலிம்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத கொஞ்சம் அப்படி இப்படி படிச்சு பாஸ் ஆயிடலாம். மார்க் டெஸ்ட் முக்கியமான டாபிக் படித்து ப்ரிலிம்ஸ் தாண்டி வந்துடலாம். மெயின்ஸில் தான் உன்னுடைய ரியல் 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 நாலேஜே இருக்குது. மெயின்ஸில் நீ தட்டுறையா? பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணு. இந்த 20 நாள் இருந்தால் 20 நாளும் படி, வேறு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. நீ படித்தாலும் பாஸ் ஆக முடியும். அதுக்கு மேலே வேறு யார்கிட்டையும் நீ இது பண்ணிக்கிற கோச்சிக்கிறதுக்கு வேலையே இல்லை. நீ மெயின் எக்ஸாமுக்கு இறங்கி படி. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தயவு செய்து டிசம்பர் மாதத்தை கரைச்சு குடி. டிசம்பர் மாதத்தை கரைச்சு குடி. எந்த மாதம் டிசம்பர் சார்? போன 2018-19, 2021 2021 டிசம்பரை கரைச்சு குடி. 2021 நவம்பரை ஒரு டம்ளரில் எடுத்து குடி. 2021 அது என்னப்பா அதுக்கு முன்னாடி நவம்பருக்கு முன்னாடி அக்டோபரை செம்பிள் எடுத்து குடி. போதும், அதுக்கு மேலே குடிச்சா போ, அதை மட்டும் கரைச்சி குடிங்க. அதுக்கு மேலாம் வேண்டாம். 3 மாதம் வர மாட்டேங்குது. ஆ, 3 மாதம் வெறித்தனமாக படிங்கப்பா. ஆ, அந்த மாதிரி டக்குன்னு வார்த்தை வர மாட்டேங்குது. ஆ, ஃப்ளோவில் அப்படியே அடைக்குது, தொண்டை அடைக்குதுயா. பாஸ் ஆகுங்க. பாஸ் ஆகிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள் சார் பாஸ் ஆகிட்டேன். இப்போ என்ன சொல்கிறீங்க? நான் எதுவும் சொல்ல மாட்டேன், வாழ்த்துக்கள் சொல்லுவேன். வாங்க, இங்கே வாங்க, என்னுடைய இன்ஸ்டியூட் அகாடமிக்கு வாங்க. டூடிட் அகாடமி ஸ்ரீதர் டிஜே அப்ரிஷியேட் பண்ணி எல்லாரையும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். சரியா, வாங்க வந்து ஒரு விசிட்டை போட்டு போங்க. பாஸ் ஆகிட்டீங்கன்னா
மோட்டிவேட் பண்ணிட்டே நான் இருப்பேன். இப்போ இந்த இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஐபிபிஎஸ் கிளர்க்குன்னு எழுதிருக்கேன், இந்த எக்ஸாம் எப்படி தயாராகலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோ அப்படின்னா, குவான்ஸுக்கும் இங்கிலீஷ்க்கும் நான் போட்டுருந்தேன், குவான்ஸுக்கும் இங்கிலீஷ் எப்படி படிக்கலாம்னு சொல்லி. இங்கே நான் ரீசனிங்க்கு சொல்லி தரப்போறேன், ரீசனிங்க்கு நீங்கள் எப்படி படிக்கலாம்னு சொல்லி. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தயவு செய்து 3 மாதம் வந்து லாஸ்ட் 3 மாதம் படிச்சிருங்க. என்ன ரீசனிங்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் போறீங்க, அது முடிச்சுட்டு வரேன். கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 3 மாதம் சார், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் படிக்கலாமா? நீ 3 மாதத்தில் முதல் கரைச்சு குடியா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கரைச்சு குடியா. செப்டம்பர் வந்து உனக்கு படிச்சது ஒரு திருப்தி இல்லைனா செப்டம்பரை சேர்த்து படி, நல்லது நல்லது நல்லது. ஏன்னா அப்கமிங்ல இன்னும் 2 பேங்க் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் இருக்கு. நீ 6 மாதம் படிச்சாலும் அது ஒருத்துன்றேன், ஒருத்து தேவைப்படும். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தேவைப்படும், படிச்சுட்டே இரு. சும்மா இருக்கிற நேரம் வாசிச்சுக்கிட்டே இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து, ரீட் பண்ண ரீட் பண்ண கதையை பாரு, அங்கே பாரு, இதை பாரு, கரண்ட் அஃபேர்ஸ் படி, அவ்வளோதான் சார். அக்டோபர்லேருந்து படிக்கவா இல்லை செப்டம்பர்ல படிக்கவா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிங்க, செப்டம்பரையும் சேர்த்து படிங்க. இதை முடிச்சுட்டு, இதை முடிச்சுட்டு செப்டம்பர் படிங்க. செப்டம்பரை முடிச்சுட்டா ஆகஸ்டையும் படி. 5 மாதத்துக்கு அப்படியே வா, ரிவர்ஸில் வந்துகிட்டே வா, ரிவர்ஸில் வா. இப்படி போக வேண்டாம், டிசம்பர், நவம்பர், அக்டோபர் அப்படி முடிச்சுட்டே வரணும், தரவாகிட்டே அப்படி வரணும். அப்படி முன்னாடி போக 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 ஒரு 6 மாதம் வரும்போது லாஸ்ட் 3 மாதம் கரைச்சி குடிக்கணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் ஒரு இம்பார்ட்டன் பார்த்தா போதும். ஏன்னா 6 மாதம்லாம் கேட்குறாங்க, இதில் SBIPOல IBPSPOல கேட்பாங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்கில் 3 மாதம் இருக்க வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது, உனக்கும் வாய்ப்பு இருக்குது. தேர்ச்சி அடைஞ்சனா நீ பேங்க்கில் வேலை பார்க்கறது உனக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசனிங் வந்துடும்ப்பா. இப்போ ரீசனிங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீசனிங்கை படிக்கணும், படிக்கக்கூடாது. ரீசனிங் எப்படி படிக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ரீசனிங்கில் என்ன சார் இருக்கும், ஃபஸ்ட்டு பேட்டர்ன் சொல்லிடுறேன். ரீசனிங்கில் எவ்வளோனா 50 கொஸ்டின், 50 கொஸ்டின், 60 மார்க். எப்படி 50 கொஸ்டினுக்கு 60 மார்க் சார், 50 கொஸ்டினுக்கு 60? அதாவது எதுக்கோ பஸ்ஸுக்கு நினைக்கிறேன், 1.5 மார்க் கூட போடுவாங்கயா. அந்த ஆராய்ச்சியில் வேணும் அக்யூரட் அட்டன் பண்ணு நினச்சிக்க. 50 கொஸ்டின் 60 மார்க்னா பஸ்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் கூட போடுவாங்க. 50 கொஸ்டின் நீ நல்லபடியாக பண்ணாலே போதும், மார்க்லாம் அவங்க கணக்கு பண்ணி கொடுத்துருவான். சார் நேரம் எவ்வளோ சார், நேரம் 3/4 நேரம், 45 நிமிஷம் கணக்கு பண்ணிக்கிறீங்க. ப்ரிலிம்ஸ் நீங்கள் எழுதின இது வந்து 20 நிமிஷம், இப்போது 45 நிமிஷம், 45 மினிட்ஸ். நல்லா யோசிக்கணும், இதையும் அதையும் நல்லா ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அதுக்கு தான் மார்க் டெஸ்ட் எழுதுங்கன்றது. மார்க் டெஸ்ட்டா, அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கீங்க, தயவு செய்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன், கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நீங்கள் எப்படி தயாரானோ ஒரு மெயின் எக்ஸாமுக்குனே ஒரு வீடியோ போட்டுருக்கேன், முழு வீடியோ. மெயின் எக்ஸாமுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கணும், எப்படி எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி அந்த ஒரு 20-25 நாள் எப்படி ஆரம்பித்து அதை முடிக்கணும். காலைல ஒரு டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டை போடுவேன், அது எப்படி நீ பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நீ மிச்சம் இருக்கிற கேப்பில் அந்த டாப்பிக்லாம் படி, கரண்ட் அஃபேர்ஸ் படி அப்படின்னு ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வச்சுருங்க, கிளிக் பண்ணி போய் பாருங்கள். அதில் வேறு ஸ்ட்ராட்டஜி சூப்பராக இருக்கும். இதையும் பாருங்கள், இங்கிலீஷ், சாரி, இங்கிலீஷ் அது என்னப்பா, ரீசனிங் ஆரம்பிக்கலாமா? ரீசனிங்கில் பசில் 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 வேறு வழியில் பஸ்ஸில் கரைச்சி குடிச்சிருங்க. பஸ்லையும் கரைச்சி குடிக்கணுமா? ஆமாம், இதை வந்து பஸ்ஸில் குடத்தில் மட்டும் குடிச்சிருங்க. முன்னாடியாவது டம்ளரில் செம்பில் இது குடத்தில் எடுத்து குடிச்சிடணும். அந்தளவுக்கு பஸ்ஸில்லாம் வேறு லெவலில் ஊறி இருக்கணும். தினமும் பஸ்ஸில் அட்லீஸ்ட் ஒரு பஸ்ஸில் ஆகுது. சும்மா இன்னும் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஈஸியான பஸ்ஸிலே போடக்கூடாது. அட்வான்ஸ் லெவல் பழகு. எப்போ நீங்கள் அட்வான்ஸே பழக மாட்டீங்களா, அடம் பிடிக்கக்கூடாதியா? எக்ஸாமில் அட்வான்ஸ் கேட்டால் அட்டன் பண்ண வேண்டாம், தடுமாறும். இங்கே நீ செய்யணும், இங்கே நீ ஹெவியாக கஷ்டமான ப்ராப்ளத்தெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் தான். ஏ ஒரே நிமிஷம், கேமரா ஆன் ஆயிடுச்சான்னு தெரியல, நான் இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இருக்கு சரியா, நல்லா பார்த்துக்கிறங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கடைசி நாள் வரையும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் 5 டேஸ் ரிவைஸ் திரும்ப லாஸ்ட் 5 நாள் திரும்ப படிக்கணும். திரும்ப என்ன சார், எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். கடைசி நாள் வரையும் உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்காத வேஸ்ட். அதுக்கு முன்னாடியே முடிச்சிரு, எது இதெல்லாம் அட்வான்ஸ் லெவலாக இருக்க முடிச்சிரு. பஸ்ஸில் வெறித்தனமாக போடுங்கப்பா, இந்த நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதாவது பயங்கரமான ஒரு அனலைஸ், எக்ஸ்பர்ட் அனலைஸ், அந்த அனலைஸ், இந்த அனலைஸ், எல்லா அனலைஸையும் பார்த்துட்டு ஒரு இது முடிவு பண்ணிடுறேன். பாக்ஸ் டைப் பஸ்ஸில் அட்வான்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. பஸ்ஸில் தான்ப்பா 4-5 பஸ்ஸில்கிட்ட கேட்டுருவாங்க. பஸ்ஸில் ஆமாப்பா, எல்லா என்னென்ன பஸ்ஸில் இருக்கோ எல்லா பஸ்லையும் போட்டு பார்த்து உங்களை நீங்களே ஷார்ப் பண்ணிக்கிறணும், ஷார்ப்பாக்கிக்கிறணும். அப்போ உங்களுக்கு அப்படி திங்க் பண்ணுறதுக்கான இந்த எபிலிட்டி அப்படியே வளர்த்துக்கிறணும். சும்மா பஸ்ஸில் அரைச்சமாவே இறக்கக்கூடாது, நான் சொல்லிட்டேன் சரிங்களா. புது மாவை வாங்கி இறங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பிளட் ரிலேஷன். என்ன சார் பிளட் ரிலேஷனா? பிளட் ரிலேஷன் இருக்கும்யா? ஆமாம், இதெல்லாம் யாரும் சொல்லி, நான் சொல்லுவேன் பிளட் ரிலேஷன் இருக்கும். பிளட் மெயின் எக்ஸாம்லாம் நீ பிளட் ரிலேஷன் தான் அடிப்பேன், நான் சொல்கிறத கேளுங்க. பிளட் ரிலேஷனில் கோடிங் டிகோடிங் டைப்பில் இருக்கும். கோடிங் டிகோடிங்லையும் கேட்பான், பஸ்ஸிலையும் கேட்பான். பிளட் ரிலேஷன் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. இருக்கிற ரிலேஷன்லாம் கரைச்சி குடிங்க. இதையும் குடிச்சிருங்க. பிளட் ரிலேஷன்லாம் எல்லாம் என்னென்ன ஃபேமிலி ரிலேஷன் இருக்கோ பக்காவாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும்யா, வேறு வழியே இல்லை சார். டேரக்ஷன் எதுவும் கேட்பான், ஆமாப்பா நீ நார்த்தில் போ, அப்படியே சவுத்தில் திரும்ப, அப்படியே சவுத்தில் போய் முட்டிடாதீங்க. அங்கிட்டு லெஃப்ட்டில் திரும்பி, ரைட்டில் திரும்பி, இத்தனை கிலோமீட்டர் போனீங்கன்னா நீங்கள் எந்த திசையில் இருக்கீங்கன்னு கேட்பான். அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கப்பா. டேரக்ஷன்லாம் இருக்குயா, மெயின் எக்ஸாம்லாம் இதுதான் உங்களுக்கு ஆன்சர் வரும், இதுதான் ஆன்சர் பண்ணீங்க. பார்க்க பெருசாக இருந்தாலும் அழகாக ஆன்சர் வரும். இது பிளட் ரிலேஷன், டேரக்ஷன்லாம் ஒர்க் அவுட் பண்ண பழகுங்க. இருக்க 20 நாள் இதெல்லாம் பழகிக்கிட்டே இருங்க. இதை மட்டுமே பழகிக்கிட்டு இருக்காதிங்க. காலைல ஒரு டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு அதை முடிச்சு அனலைஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற நேரத்துலலாம் இந்த டாபிக் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் அதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், கிளிக்கை போட்டு உள்ளே போய் பார்த்து லைக் அங்கே ஒன்று போடுங்க, இங்கே ஒன்று லைக்கை போடுங்க சரியா. ஓகே, எங்கே விட்டோம்?
பிளட்டிலேஷன் டேரக்ஷனில் விட்டோம். நெக்ஸ்ட் இன்புட் அவுட்புட், இன்புட் அவுட்புட் மெயின் எக்ஸாம்ல இருக்கும், மெயின் எக்ஸாம்ல இருக்கு இருக்கு இருக்கு, அதையும் பழகிக்கிறங்க பழகிக்கிறங்க பழகிக்கிறங்க. புதுசாக பழகாதீங்க, ஆல்ரெடி தெரிஞ்சால் அதை நீங்கள் மறுபடியும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அட்வான்ஸ் லெவலில் புதுசாக நேரம் கற்றுக்கிட்டு அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் பார்த்துக்கிறங்க. என்ன சொல்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், ரீசனிங்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா சொல்லிட்டேன் ஆல்ரெடி, லாஸ்ட் 3 மாதத்தை படியானு. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன், இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன கேட்பாங்க, எத்தனை மாதம் படிக்கணும்னு சொல்லிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸில் எந்தெந்த ஆங்கிளில் நானே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இறக்குறேன் எடுத்து, எக்ஸாம் போகிறதுக்குள்ள ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கேன். இல்லைனா தமிழ் சேனலே நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிட்டேன். என்னோட நண்பர் ஒருத்தவர் கிராக் வித் ஜாக், அவர் பேர் ஜாக்சன், அவரே சூப்பராக பண்ணிட்டு இருக்காருயா. பேங்க் எக்ஸாமுக்கு தான் முரட்டு வாத்தியார், சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காரு, ட்ரெயின் பண்ணுறாரு நிறைய ஸ்டூடெண்ட்டை. எனக்கு தெரிஞ்ச அந்த சவுத்தில் நல்லா பண்ணுறாரு அந்த பையன், பண்ணுறாரு, என்னுடைய நண்பர் தான். அதனால் எனக்கு அதில் ஒரு பெருமை ஆனந்தம். அதனால் நல்லா பண்ணுறாப்ல, அது அதை பாருங்கள். அது தமிழ் சேனல் தான், சூப்பராக பண்ணிட்டு இருக்காப்ல, நல்லா மோட்டிவேட்டாக பண்ணுறாப்ல, என்டர்டெயின் பண்ணுறாரு, எக்ஸாம் வரைக்கும் கூலாக அவங்களை கொண்டு போய் பாசிட்டிவ் வைப்போட சூப்பராக பண்ணுறாப்ல. பாருங்கள் அவர் கொஞ்சம் அவரோட ஐடியா கேளுங்க பாருங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர் அவரை பாருங்கன்னு சொல்கிறது இல்லை, அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறையா பேர் பேங்க் எக்ஸாமுக்குலாம் அவருடைய எக்ஸ்பர்ட் அனலைஸ் நல்ல ஒரு இவர் தான். அதனால் என்னோட சப்ஸ்கிரைபர் யாராவது தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அவர் பேரை நான் சொல்கிறேன் பார்த்துக்கிறேங்க, சரியா. என்னோட சப்ஸ்கிரைபர் என்னை நீங்கள் பார்க்குறீங்களா, இதே மாதிரி ஒருத்தர் பேங்க் எக்ஸாமுக்குன்னு சூப்பராக சொல்லி தந்துகிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய இன்ஃபார்ம், எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருடைய நாலேஜும் உனக்கு வேணும். நீ எக்ஸாமுக்கு போகிறனா உனக்கு எல்லாருடைய நாலேஜ் வேணும், என் நாலேஜ் நீ பார்த்துட்டு போ, எல்லார் நாலேஜும் வேணும். ஏன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்கல்ல, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து நீ ஒரு டிசிஷன் நீ தான் எடுக்கணும். டிசிஷன் இங்கிலீஷ் கொஞ்சம் வராது, டிசிஷன் நீ தான் எடுக்கணும். பார்த்துக்கங்க, அங்கெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா போடுறாங்க, ரீசனிங்லாம் அங்கே நல்லா பண்ணுறாங்க. பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் ஒரு வீடியோவை பார்த்துரு, ஹிந்தி வீடியோ பார்த்துரு. ஹிந்தி வீடியோ புரியுமா சார், ஆப்கே ஹே அமாரா ஹே முஜே ஹிந்தி ஹாத்தி ஹே அப்படின்னு வாங்க. மன்னிச்சுக்கிறேங்க, நான் கமெண்ட் அடிக்கலை ஹிந்தியில், ஐ ட்ரை டு ஸ்பீக் இன் ஹிந்தி பிகாஸ் ஐ லவ் இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் தமிழ் எல்லாமே தான் மொழிகள், வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும், எல்லா மொழிகளையும் பிடிக்கும், எல்லா மொழிகளையும் பேச ஆசைப்பட்றேன். என் மொழி மீது எனக்கு பற்ற அதிகம், அதை நான் சொல்ல பதிவு பண்ணுறேன். நீங்கள் மொழியெல்லாம் அப்புறம் மொழியை பற்றி ஆர்கியூ பண்ணுங்கள், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் எக்ஸாமுக்கு சொல்கிறேன். அதாவது இடையில ஃப்ளோவில் வந்துருச்சு, அவங்க யாராவது பார்த்துட்டு ஏதோ கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க நம்ம லாங்குவேஜ் அப்படி நினச்சிடக்கூடாது. எல்லா மொழியும் நான் வரவேற்கிறேன், சரிங்களா. அதனால் அப்படிலாம் கமெண்ட் அடிக்கல. அதை நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஹிந்தியில் ஏதாவது ஒரு அவங்களாம் ஃபுல் ஒரு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரே நாள் அடிப்பான். அப்போ அதை நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, குவஸ்டின்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும், அது கீழே PDF வச்சிருவாங்க, PDF கீழே வச்சிருவாங்க. பார்த்துங்க கீழே PDF கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதை அப்படியே PDF வடிவத்தில் இருக்கும். அப்படியே அந்த வீடியோ பார்க்க PDF படிக்க, வீடியோ பார்க்க PDF படிக்க, வீடியோ பார்க்க PDF படிக்க, அப்படியே ஒவ்வொரு மாதமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரம் மிச்சம். வெறும் PDF வச்சுட்டு இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும், அதுக்கே நேரம் செலவாகும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ கதை கேட்டிருக்கும், ஓகே புரியுது ரைட், அப்படி நீங்கள் பார்த்து படிச்சிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது ஒரு வழி. அப்புறம் அதர் சேனல்லையும் நிறையா நீங்கள் அங்கிட்டு ஜம்ப்பாய் நிறையா என்னென்ன ட்ரிக் சொல்கிறாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க, என்னென்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, எப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அலசி ஆரஞ்சிடும். கையில் தான் மொபைல் இருக்குல்ல, அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் அடிச்சு ஒரு கலவையாக மொண்டு குடிச்சிருங்க. இவர் குடிக்கிறதுலேயே இருக்காரு, பெரிய குடிகாரம் போல. ஏ ஐம டீ டோட்டலரியா, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேயா. இப்போ கொசு அங்கிட்டு அலைஞ்சு தெரியுது, அதுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க பாவம். எனக்காக இல்லைனாலும் கொசுக்காக ஒரு லைக்கு, வியூவர்ஸுக்கு அது வருது. நம்ம வியூவர்ஸ் வந்துட்டாங்க வா அப்படி மூஞ்சியை கட்டிட்டு போகிட்டு போகுது. எப்போ தாங்க முடியல சார் அந்த மொக்க. எப்போ கண்டினியூ பண்ணுவோம், மிச்சம் இருக்கிற டாபிக் என்ன சார், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, இன்இக்வாலிட்டி, இதெல்லாமே சில இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டாபிக் எல்லாமே இங்கே இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான், இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல. இந்த டைம் எவ்வளோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். எக்ஸாம் கிட்ட இருக்கும்போது எவ்வளோ அட்டன் பண்ணலாம், என்ன எதுன்ற ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். இப்போதைக்கு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இதுதான், உள்ளுக்குள்ள உங்களை இன்வால்மெண்ட்டோட கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி தான் இது. ரீசனிங் எப்படி ஆரம்பிக்கும் தெரியுதா, பஸ்ஸில் இன்புட் அவுட்புட் பிளட் ரிலேஷனை டேரக்ஷன்ஸ், அப்புறம் மிச்சம் இருக்க சிலாஜிசம்லாம். சிலாஜிசமே கடந்த 6 மாத காண்டு, அதனப்போ 6 ஆண்டு காலமாக 6 மாத காலமாக அதே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரிலிம்ஸில் சிலாஜிசம் சிலாஜிசம் சிலாஜிசம், எல்லா மார்க் டெஸ்ட்லையும் சிலாஜிசிலாசம் 5 5 5 5. ஏன் மெயின்ஸ்லேயே அதே தான் வரப்போகுது, கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பான். மறுபடியும் அதே போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, தெரிஞ்சதுலேயே நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது, தெரியாததுலையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும், சரியா. நல்லா ப்ரிலிம்ஸில் கேட்ட டாபிக் 1 2 இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக அடிச்சலாம், உங்களுக்கு ஜாலியாக சந்தோஷப்படுத்துறதுக்காக அதெல்லாம் வைப்பாங்க. இங்கிலீஷ் ரீசனிங் முடிச்சிட்டிங்களா, இங்கிலீஷ் போயிடலாமா? இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக தெரியாது, நான் இங்கிலீஷில் பெரிய எக்ஸ்பர்ட்டும் கிடையாது, ஆனால் நான் இங்கிலீஷை பற்றி பேசுவேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு வந்துட்டு போகும், அதுவரை வெயிட் பண்ணுங்க, ஓட்டி விட்றாதீங்க, சரியா. ஏப்பா இங்கிலீஷை பற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷில் என்னப்பா இருக்குது, இங்கிலீஷ்னா என்ன, வாட் இஸ் இங்கிலீஷ், வாட் இஸ் இங்கிலீஷ், அது ஒரு இங்கிலீஷ் தான், அதனால் அதுக்கெலாம் எனக்கு மீனிங் தெரியாது. இங்கிலீஷை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம் இங்கிலீஷில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். இங்கிலீஷ்க்கு வந்து 40 கொஸ்டின், 40 கொஸ்டின், 40 மார்க், 40 கொஸ்டின், 40 மார்க், 40 கொஸ்டின், 40 மார்க். டைமிங் வந்து 35 நிமிஷம். எஸ் கரெக்ட், 35 மினிட்ஸ், அரை மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கூட, 40 கொஸ்டின் போதும் இங்கிலீஷ்க்கெலாம் காமன் நேரம் போதும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் 10 மார்க் கேட்பான். ரீட் பண்ணிக்கிட்டே இரு, ஆமாம், இருக்கிற 20 நாளோ 25 நாளோ வாசிச்சுக்கிட்டே இரு, வாசி 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 வாசிச்சுக்கிட்டே இரு, வேறு வழியே இல்லை, வாசிச்சு பழகு, எல்லாத்தையும் போட்டு வாசி. கண்ணில் படுறது எது எது இங்கிலீஷில் இருக்குது போட்டு வாசிச்சிருங்க, வேறு வழியே இல்லை. நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதுனா நல்லா வெறித்தனமாக வாசிங்க, உங்களுக்கு ஃப்ளோ கிடைக்கணும், எக்ஸாம் வர முன்னாடி ஃப்ளோ கிடைக்கணும், வாசிச்சு பழகு. அதில் ஏதாவது டெஸ்ட் மார்க் டெஸ்ட்லாம் எழுதுறியா, இங்கிலீஷில் ஏதாவது வருதா, வாசிச்சு பழகுங்கப்பா, வாசிங்கப்பா,
வாசிக்கும் போது நான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லட்டுமா, என்ன பண்ணுறீங்கன்னா வாசிக்கும் போது இந்த லிப் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. லிப் மூவ்மெண்ட்னா இப்போ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் ஆஃப் 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அண்ட் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க, பேங்கிங் அவனஸ் கொஞ்சம் வந்துருச்சோ, இதெல்லாம் பண்ணக்கூடாது. லிப் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நீ என்ன பண்ணுவா, லிப் மூவ்மெண்ட்டில் அப்படியே திடீர்னு டக்குனு அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே ஏதாவது கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் மியூசிக்கை. அப்படி ஒரு பக்கம் ஓடும். அருகே நீ அவள் தானடி தோளும் தோளும் கதை பேசுவே அப்படின்னு நீ பாட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நான் ஒரு சிங்கர், அதை அந்த இடத்துல பதிவு பண்ணணுமா இல்லையா, அதனால பாடி காமிச்சிட்டேன். எனக்கு வந்து பாட்டு பாடுறதுல ரொம்ப ஆர்வம், என்னுடைய திறமையும் வெளிக்காட்ட வேண்டுமா இல்லையா, அதனால திடீர்னு இந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜாலாம் டக்குன்னு இப்போ மைண்டில் ஒன் டாப்ல, அதனால பாடிட்டேன்னா இந்த மாதிரிலாம் உனக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். இதே சுச்சுவேஷன் அங்கே வந்துக்கிட்டு எக்ஸாமில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த நைட்டு ஃபுல்லாக அந்த பாட்டை கேட்டேன் 2-3 டைம், ரிப்பீட் மோடில் அது இப்போ ஃப்ளோவில் வந்துருச்சு, மன்னிச்சிருங்க. அதனால் ஐ எம் ஆல்சோ சிங்கிங் பா, சிங் பண்ணி பாட்டெல்லாம் பிரமாதமாக பாடுவேன். இனிமேல் அடுத்த வீடியோவில் பாட்டை பாடிட்டு ஒரு வீடியோ ஆரம்பிப்பான் சரிங்களா, நம்மளோட வியூவர்ஸ்க்காக. சரி, இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், வாசிக்கும் போது லிப் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. என்ன சார் இதெல்லாம், இதெல்லாம் ஒரு லாஜிக்கா சார்? எப்போ லிப் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா, டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நீ வாசிக்கிட்டு இருப்ப, இப்போ நான் வாசிச்ச மாதிரி அப்படியே டைம் வாசிக்கிட்டு இருப்பேன், லேட் ஆகிட்டு இருக்கும், எதையோ யோசிக்கிட்டு இருப்பேன். வேணாம், லிப் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. மைண்டில் ரீட் பண்ணு, ஸ்கேன் பண்ணு அப்படியே ஒரு பேசேஜை பார்த்தியா, ரைட், ஓகே, அப்படி போய் படிக்க பழகணும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு டெய்லி ரீட் பண்ணுறல, இப்படி பழகு. ரீட் பண்ணும்போது என்ன பண்ணணும், லிப் மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படி இப்படி கையை வச்சு ரீட் பண்ணணும். நான் மைண்டில் போய் அந்த மைண்டில் ரீட் பண்ணும், டைம் சேவ் ஆகும், சூப்பராக பண்ணலாம். அப்படி அப்படி முயற்சி பண்ணுங்க, அதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும் தெரியும் தெரியும். 20 நாளைக்குள்ளே நீ தயாராகிடுவேன். இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, நான் சொல்கிறத கேளு, சூப்பர் ஐடியா, இதெல்லாம் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு ஒரு 7 நாளில் தெரியும். ஆமாம் சார், வேறு லெவலில் இருக்குது சார். முன்னாடிலாம் இங்கே ரீடிங் காம்படிஷனில் 10 கொஸ்டினில் 2 தான் வாங்குவேன், இப்போ பார்த்தா 10 கொஸ்டினுக்கு 11 மார்க் வாங்குறேன் சார். அப்படிலாம் பொய்யலாம் சொல்லக்கூடாது, ஒரு ஓரளவுக்கு வரும், பண்ணலாம், ஒரு இம்ப்ரூவ் ஆகும். சரியா, ரீடிங் காம்படிஷன் முடிச்சு வேறு என்ன சார், கிராமர் எதுவும் படிச்சுக்கணுமா சார்? எப்போ கிராமர் வச்சு கேட்பாங்க, 10 கொஸ்டின் தான், நீங்கள் இருக்கிற கிராமர் எல்லாம் கரைச்சி குடிக்கலாம்யா. இருக்கிற கிராமர்னா அந்த அப்ஜெக்டிவ், நவுனு, ப்ரொனவுனு, வேர்பு. எப்போ இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், நவுன்னா என்ன, ப்ரொனவுனா என்ன, அது கேட்க மாட்டாங்க மெயின்ஸுக்கு. ப்ரோ இதெல்லாம் ஒரு வீடியோவா? ஆதி காலத்தில் காந்திஜி பிறந்த காலத்தில் ஆரம்பித்த இங்கிலீஷை வந்து இப்போ வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்பா இங்கிலீஷ் வந்து அது ஒரு 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 எப்படி சொல்கிறது, சொல்லி இங்கிலீஷ்லாம் பார்த்துருக்கீங்களா? கிராமர்லாம் யாராவது அவ்வளோ ஆழமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில், அதில் என்ன நிறைய உழைப்பு இருக்குது. வேர்புனா என்னென்னு நான் எழுதி வச்சுக்கலாம், ஒப்பிக்க மாட்டேன். அவனுக்குள்ளே அப்படியே என் மைண்டுக்கு என்ன வருதோ அந்த ஃப்ளோவில் அப்படியே எழுதி உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன். அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். 10 வியூஸ் தான் வருது, 10 வியூஸ் தான் வருது, அதுக்கு மேலே வரல. இப்போ ஏதோ தெரில ஒரு 50 வியூஸ் வந்துகிட்டு இருக்குது கடந்த ஒரு 2 நாட்களாக. 10 வியூஸுக்கு மேலே வர மாட்டேங்குது. ஷேர் போட்டு விடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். விழுந்து விழுந்து கத்துறேன், லைக்கை போடுங்க. மக்களுக்காக தானே உயிரோடு அப்படியே, அது என்னப்பா உயிர், அது என்ன சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு டைலாக் மறந்து போச்சு. மக்களுக்காக தானே அப்படியே கத்துறேன், உயிரை கொடுத்து கத்துறேன். ஆமாம், அதனால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க தயவு, அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அடுத்தது நான் போகிறதெல்லாம் வரும். சரியா, இப்போ எங்கேயோ விட்டோம், எங்கேயோ விட்டோம், இங்கிலீஷில் கிராமர் வச்சு கேட்குறோன்னா இந்த வேர்பு, நவுன், இதெல்லாம் வரும், அடுத்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் வரும். அந்த கிராமரில் கரைச்சி கொடுங்க, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ஆர்டிகல், சூப்பர் ரிலேட்டிவ், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், அது இது, டென்சஸ், லொட்டு, லொசுக்கு எல்லாத்தையும் போட்டு படிச்சிருங்க. கிராமர் வச்சு ஆனால் எவ்வளோ சார் கேட்பான், 10 கேட்பான் நீங்கள் 5 தான் அடிப்பீங்க, 10-5 தான். அதில் ஏதாவது நீங்கள் படிச்சு கிராமர் வச்சு அடிப்பீங்க, கிராமர் எரர் ஸ்பாட்டிங் வச்சு வரும். ஒரு எரர் ஸ்பாட்டிங் அந்த சென்டர்ஸில் எங்கே எரர் இருக்குன்னு கேட்பான், அப்படி கேட்க மாட்டான். ஆப்ஷன் 5 கொடுத்துட்டு இதில் எது எரர் இல்லை, ட்ரூ எதுன்னு கேட்பான். அதுக்காவது கொஞ்சம் படிச்சிருக்கணும். இன்னொன்று இதே ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கும், கிராமர் தெரிஞ்சால் இன்னொன்று அடிக்கலாம். எப்படி சார், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பான், எனக்கு அந்த இது டாபிக் பேர் தெரியல, சென்டென்ஸ் கொடுத்துருப்பான், அதில் ஒரு 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 என்னன்னு தெரியலையே, ஒரு 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 லைனை மட்டும் போல்டு பண்ணி கொடுப்பான், போல்டு டார்க்காக இருக்கும், அந்த டார்க்காக இருக்கிறத தூக்கிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனில் என்ன வரும் அப்படி கேட்பான். ஒரு சென்டென்ஸில் ஒரு போல்டாக ஒரு லைன், 2 லைன் இருக்கும், அந்த லைனை தூக்கிட்டு அந்த இடத்துல என்ன கீழே இருக்கிற ஆப்ஷனில் வரும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது என்ன ஹேட் போட்டிருக்கான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அப்போ இங்கே வந்து சென்டென்ஸ் ஐஎன்ஜி போட்டிருக்கான், பிரசன் கண்டினியூஸ், வரக்கூடாது, அடி கீழே இருக்கிறத போடு, அப்படி யோசிப்பீங்க. அந்த மாதிரி கிராமரும் இருக்கும், எரர் ஸ்பாட்டிங் வேறு, அது வேறு, சரிங்களா? அதனால் கிராமர் படிச்சிங்கன்னா ஒரு 10 கொஸ்டினில் ஒரு 5 அடிக்கலாம், ஒரு 5 தான் சும்மா ஃப்ளூக்கில் தட்டுவீங்க, இதுவாக தான் இருக்கும், டிக்க போடு, அப்படி ஃப்ளூக்கில் டிக் பண்ணுவீங்க. அதனால் கிராமர் அதுக்காக படிக்கணும், கொஞ்சமாவது படிக்காமல் போகக்கூடாது, கொஞ்சமாவது படிக்கணும். கிராமர் கொஞ்சம் படிச்சிங்கன்னா அதை பண்ணலாம், 10 ஒரு 5 வந்து கிராமர் வச்சு யூஸ் பண்ணுவீங்க, 5 வந்து சும்மா ஒரு கற்பனையில், இதுதான் என் மனசுக்கு கரெக்ட்னு படுது, டிக் பண்ணிட்டு வாங்க, ஓகே, திருப்தி, கரெக்டாக இருக்கும் நம்பரே, அப்படின்ட்டு வந்துருவீங்க. அது பண்ணுங்கள். மேட்ச் த காலம், 2 காலம் அப்படியே மேட்ச் பண்ணணும், 2 காலம். ஒரு காலம் நம்ம கொடுத்துருப்பான், இந்த டாக்டரை பற்றி பேசியிருப்பான், இங்கிட்ட இந்த இன்ஜெக்ஷனை பற்றி பேசுவான், இங்கிட்ட கோவிட் கொரோனா இஷ்யூ பற்றி பேசுவான், இங்கிட்ட வேக்சினை பற்றி பேசியிருப்பான், பாப்புலேஷனை பற்றி பேசுவான், இங்கிட்ட இந்தியா சைனாவை பற்றி பேசும், அப்படி லிங்க் பண்ண தெரியணும். அதுக்காவது நீங்கள் ரீட் பண்ணிங்கனா தான் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். ஒரு சென்டென்ஸ் முடியும் போது அதனுடைய எண்டிலிருந்து அடுத்த சென்டென்ஸ் தொடர்ச்சி அப்படி கனெக்ட் பண்ணுவேன். இது பிரிலிம்ஸ்லேயே இருக்குமே, பிரெயின்ஸ்லேயே இருக்கும், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ரெண்டு இடத்துல வச்சு கனெக்ட் பண்ண சொல்லுவோம். இந்த காலம்க்கு நேராக இந்த சென்டென்ஸ்க்கு இது வரும், மேட்ச் த காலம் ஏபின்னு சொல்லி, அதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா, மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன வரும், ஏபிசி, நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்க, சென்டென்ஸ் ரீ அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு வாப்பீங்க, எஸ் சூப்பராக அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். வாட் வில் பி த ஃபஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் அரேஞ்ச் பண்ணதை பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்னு இருக்கும், ஆப்ஷனை பார்த்தா எஃப் இருக்காது,
இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதனால் அதை பாருங்கள், உங்கள் ஆள் மனசுக்குள்ளே போய் நான் அதை அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி நடந்துச்சா சென்டென்ஸ் ரீ அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன், எனக்கு எஃப்னு இருக்குது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அங்கே பார்த்தா ஆப்ஷனில் எஃப்ஏ காணும். சரி மறுபடியும் எல்லா கூட்டையும் இல்லைங்க, நான் முதல்ல இருந்து வரேன். அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஜம்பிள் சென்டென்ஸ் கொஞ்சம் நிதானமாக அதுக்கெல்லாம் பழகணும், கொஞ்சம் பார்த்து எப்படின்னு பார்த்து பழகிக்கிறங்க, ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிற அந்த 20 நாள் அதெல்லாம் ஜம்பிள்தான் நிறைய போட்டு பாருங்க. இன்னொன்று ஒரு ஒரு தியரி கொடுத்துட்டு அதில் ரெண்டு இடத்துல ஏதாவது வேர்டை மிஸ் பண்ணியிருப்பான், கிளாஸ் டெஸ்ட் கிளாஸ் டெஸ்டா க்ளோஸ் டெஸ்டா, அதில் அந்த இடத்துல சூட்டபிள் வேர்டு என்ன வாசிக்க பழகுங்கயா, வாசிக்க பழகினீங்கன்னா அந்த ஃப்ளோ எக்ஸாம் முன்னாடி ஒரு ஒரு இது கிடைக்கும், ஒரு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். வாசிச்சு பழகிட்டீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ரீடிங் ஸ்கில் இருந்தால் போயிடும், ரீடிங் ஸ்கில் இருந்தால் அழகாக அடிச்சிடலாம். ரீடிங் ஸ்கில் மட்டுமே இருக்கக்கூடாது, ரீட் பண்ணுற நேரம் புரிஞ்சிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். சும்மா வாசிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, வாசிக்கும் போது என்ன வாசிச்சுட்டு இருக்கோம், ரைட் வாசிச்சிட்டோம் புரியுது, ஓகே கொஸ்டினை ரீட் பண்ணுவோம் ஆன்சர் வருது, அப்படி ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும்ப்பா. வாசிக்கிறேன்ற பேரில் தூங்கி விழுந்துகிட்டு இருப்பாங்க, இது என்ன கேட்குறாங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க இல்லை, அப்படி பண்ண ஒரு இன்வால்மெண்ட்டு அப்படி எடுத்து எனர்ஜெட்டிக்காக வாசிக்கணும். எஸ் இது கொடுத்துருக்கா ரீடிங் காம்பினேஷன் எக்கனாமி பேசுது, ஓகே இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஜிடிபி ரைட், ஜிடிபியில் இதில் இவ்வளோ கொடுத்துருக்க நேஷனல் இன்கம் இவ்வளோ, இவ்வளோ ரெடியூஸ் ஆகுது, இவ்வளோ இம்போர்ட் இவ்வளோ எக்ஸ்போர்ட், அப்படி எடுத்து அக்குவேர் அணிவராக பிரித்து வைக்கணும். அப்போ தான் ஒரு இன்வால்மெண்ட்டோட அப்படி இங்கிலீஷை பண்ணுவீங்க, சும்மா அங்கே சொங்கி மாதிரி அப்படியே மெதுவாக ரீட் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அது ஒரு வருதா வரலையோ ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக உள்ள இன்வால்மெண்ட்டோட பண்ணணியா, அப்போ தான் அது ஒரு உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும், கரெக்டாக போடுவோம் கான்ஃபிடண்ட் அடி அடி சூப்பராக பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ட்டு நீ வந்து என்கிட்ட சொல்லணும். அதனால் இவ்வளோதான் இங்கிலீஷை பற்றி, இவ்வளோதான் சொல்லலாம். நான் இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனால் நான் சொல்லுவேன் இங்கிலீஷை பற்றி, ஆமாம் சொல்லியே தீருவேன், சொல்லி முடிச்சிட்டேன் சரியா, ஓகே எல்லாம் ஓகே தானே, ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் முடிச்சாச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணலாம், கமெண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம். ஏ இன்னொன்று சொல்ல மாட்டேன், ரொம்ப முக்கியம், எப்போ நான் வந்து அடுத்தடுத்து மேத்ஸ் மேத்ஸ் ஆப்டிடியூட் ஆப்டிடியூட்டுக்கு வீடியோவாக இறக்குறேன், ஆப்டிடியூட்டுக்கு ப்ராஃபிட் லாஸ்ன்னு ஒன்று இன்றைக்கி இறங்கிருக்கும், நாளைக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கொஞ்சம் ஏன்னா மொதல் இப்போ வந்து நீங்கள் ஒன்று வந்து மெயின்ஸ் எழுத போகிறீங்க, உங்களை போட்டு இந்த நேரத்தில் நான் குழப்ப மாட்டேன், மிஸ்லானியஸில் வீக்காக இருக்கீங்களா அப்ளிகேஷனில், அதுக்காக உங்களை நான் தயார்படுத்துறேன். ஃபஸ்ட்டு வீடியோ பேசிக் தான் இருக்கும், நீங்கள் பேசிக்கை பார்த்துட்டு என்னடா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு கோவப்படாதீங்க, பேசிக்கை சொல்லிட்டு அதில் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறேன் அந்த ஸ்டைலில் கேட்டுருக்கிறேன், அந்த ஸ்டைலில் எடுத்துருக்கிறேன், பொறுமையாக எடுப்பேன் பொறுமையாக, அது உங்களுக்கே புரியுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நான் ஏதாவது ஷார்ட் கட் அதுன்னு கொண்டு வந்தேன், நீ அதை போய் அந்த ஷார்ட் கட் எதை சொன்னாரு அதை யோசிக்கவே நேரமாகும், நான் நிதானமாக சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்க, ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா புரியும். மொதல் வீடியோ மட்டும் ஒரு பேசிக்ஸ் வரும், அதில் கொஞ்சம் உங்களோட மைண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்கியான கொஸ்டின் வச்சிருக்கேன். அடுத்து நான் இறக்குற ஒவ்வொரு வீடியோ ஆப்டிடியூட்டில் எக்ஸாம் வரையும் நான் இறக்கிக்கிட்டே இருப்பேன், ஆப்டிடியூட்டில் ப்ராஃபிட் கிளாஸ், எஸ்எஸ்சி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இறக்குவேன், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க எக்ஸாம் வரையும், எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் லேர்ன் பண்ணிக்க முடியுமா புதுசாக, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இறங்கி சொல்லித்தரேன், நிறுத்தி நிதானமாக பொறுமையாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்றதுக்காக அப்படி கேப் விட்டு உங்களுக்கு அவ்வளோ ஸ்லோவாக சொல்லியிருப்பேன், நிதானமாக புரியும், எந்த ஸ்ட்ரகுள் ஆகாமல் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். தயவு செய்து டவுட் இருந்தாலும் கேட்டுருங்க, 8778405255, திஸ் இஸ் மை நம்பர், ஐ எம் ஸ்ரீதர் டிஜே, ஆப்டிடியூட் ட்ரைனர், டூ டிட் அகாடமி, இட்ஸ் மை அகாடமி, ஓகேவா, இட்ஸ் மை யூடியூப் சேனல், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் இந்த மாதிரி புரியுதா நான் சொல்கிறது, அதனால் பார்த்துக்கிறேங்க அந்த மாதிரி தான் பண்ணணும். அடுத்தடுத்து நான் டாப்பிக்லாம் இறக்குறேன் ஆப்டிடியூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக, இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 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 ஒன்று வரும் ஒரு டாப்பிக் ப்ராஃபிட் லெஸ், அடுத்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், அதுக்கடுத்து அட்வான்ஸ் அட்வான்ஸ் லெவல் அட்வான்ஸ் 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 லெவல் அட்வான்ஸ் 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 ஹாப்பி நியூ இயர் ஃப்ளோவில் வந்துருச்சு மன்னிச்சிருங்க, என்ன பண்ண அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துட்டு நல்லபடியாக பண்ணுங்கள் சரியா. இந்த ஆண்டு முடிய போது இதோட அடுத்த ஆண்டில் துவக்கத்தில் சந்திக்கலாம், அடுத்து நான் வருவேன் இந்த வாரத்திலேயே வருவேன், நியூ இயர் அன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பம், உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் போஸ்டிங்கை வாங்கிட்டு வெற்றி அடைவதற்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு முடிச்சிக்கலாமா, முடிச்சிக்கலாம், இதோட முடிய போகிறது நான் வந்துகிட்டே தான் இருப்பேன், உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரியா, ஓகே டன்னு, ஓரளவுக்கு பேசிட்டு நினைக்கிறேன், இன்னும் பேச தோணுது விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன், அடுத்த வீடியோவில் மிச்சம் வைப்போம், அடுத்த வீடியோவில் கொஞ்சம் மிச்சம் வைப்போம், ரைட் முடிச்சிக்கலாமா, ஓகே இத்துடன் அப்படி சொல்லக்கூடாதுல்ல, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம், இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர், நன்றி வணக்கம்.